ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் குமரனுக்கு கால் பண்ண நிவின் என்ன பண்ணுறாரு, என்னன்னா நீங்கள் நடித்த சீன் வந்து வரும் வரும்னு எவ்வளோ நாள் தெரியுமா நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன், என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இல்லை நிவினே, அது வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது கேட்ட நிவினும், ஓ அப்படியாண்ணா, சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் காவேரி வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, என்னம்மா மாமா நடிச்சது ஏன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. கங்காவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இல்லடி அது நடிச்சிருக்காரு, ஏதோ லாங்காக இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி போட்டுட்டாங்க போல இருக்குது, அதான் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா விடுக்கா, நீங்கள் ஒன்றும் மாமாவை திட்டலல்ல, மாமாவே பாவம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல. அக்கா அந்த அளப்பறையும் கேட்குறேன், மாமா என்ன மூவி பார்க்குற கதையில் சிப்ஸ்லாம் வாங்கினது கொடுத்துட்டு எல்லாரையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி உட்கார வச்சாரு தெரியுமா, அப்படியேடி எம்மனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவளோட காவேரி கேட்க. ஆமாக்கா செம்ம அளப்பறையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க, தம்பி ரொம்ப கவலையோட இருக்காங்க, நீங்கள் எதுக்காக இது மாதிரி அவரை வந்து ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, மாமாவையே நாங்கள் ஓட்ட போகிறோம், கண்டிப்பாக மாமா ஒரு நாள் பெரிய ஆளாக வளர்ந்து வருவாங்க பாரு நீங்கள் வேணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரியும். போயிட்டு வந்த காவேரியை பார்த்த விஜய், என்ன காவேரி உங்கள் மாமா கிட்ட கேட்டே ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லைங்க, நிறைய சீன்ஸ் இருக்கவே கட் பண்ணிட்டாங்க போல இருக்கு, மாமா நடிச்சது ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே காவேரி, அதையே நினச்சி கவலைப்பட்டு இருக்கணும், உங்கள் மாமா இன்னைக்கு இல்லைனா இன்னொரு நாள் நடிக்க போகிறாரு, அதையே நினச்சிட்டு இருக்கணும், கண்டிப்பாக உங்கள் மாமாவுக்கு ஒரு பெரிய பிரைட் ஃபியூச்சர் காத்துட்ருக்கு தெரியுமா காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அங்கே உண்மையாலுமே சொல்கிறீங்க, உண்மையாலுமே தான் சொல்கிறேன் காவேரி, ஏன் நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சேச்சா அப்படிலாம் இல்லைங்க, முழுமே எங்கள் மாமா மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆளாக வளர்ந்து தான் காட்டுவார் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. இன்னொரு பக்கம் ஹாஸ்டலில் இருக்க வெண்ணில் என்ன பண்ணுறாங்க, அடிக்கடி திடீர் திடீர் முழிச்சு முழிச்சு பார்க்குறாங்க. உள்ள அக்காவும் நிவேதாவை என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணு எதையோ பார்த்து அடிக்கடி பயந்து பயந்து போகிறா, இந்த நியூஸ் பேப்பரை தான் அடிக்கடி வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டை விட இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குக்கா நிவேதா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களும் சொல்கிறாங்க. நிவேதாவை டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க, அப்போ எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டை விட நிறைய சேஞ்சஸ் தெரியுதுங்க, இந்த நியூஸ் பேப்பரே அடிக்கடி வந்து பார்த்துட்ருக்கா, அந்த நியூஸ் பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வாங்கி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரிஞ்ச முகம் யாராவது இருந்தால் தான் இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டரும். அவங்க எந்த பேப்பரை அதிகமாக வாங்கி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தாங்களாம் விசாரித்து பாருங்கள், கண்டிப்பாக மேக்ஸிமம் இப்படி இருக்கவங்க ஏதாவது ஒரு ஃபோட்டோ பார்த்து தான் ரெக்கவரி ஆகி வருவாங்க அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்கிறாங்க. சரிங்க டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய்கிட்ட காவேரி சொல்கிறாங்க, ஏங்க அன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், அன்றைக்கி ஆஸ்ரமத்துக்கு போயிருந்தால அப்போ ஒரு பொண்ணை பார்த்தாங்க, வயசு பொண்ணு தான் நல்லா அழகாக இருந்தாங்க, ஆனால் பாவம் அவங்க அம்மா அப்பா ஏதோ ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்களாம், அந்த அதிர்ச்சியிலேயே அவங்க அது மாதிரி ஆயிட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க விஜய்கிட்ட. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க, நிறைய பேர் இது மாதிரி தான் இருக்காங்கல்ல, அவங்கவுங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி நிறைய பேர் இதை மாதிரி இருப்பாங்க, சரி நீயே அதை நினச்சிட்டு இருக்க, அதை ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பக்கம் ராகினி காவேரி அந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ராகினியோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகுதா, காவேரி அந்த வீட்டை விட்டு துரத்துறாங்களா இல்லையா, இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போட்டோ அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.